ஹலோ காய்ஸ், ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஸோ நம்ம இந்தியா வந்து இப்போ 74th ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்தியாவை பற்றி, இந்தியாவோட அந்த கான்ஸ்டியூஷன் பற்றி நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலக அளவில் பெரியது. இது மொத்தம் 448 சட்ட விதிகளை கொண்டதாகும். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 448 இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, முதல் குடியரசு தினமானது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 3 ஆண்டுகள் கழித்து ஜனவரி 26 தேதி 1950 ஆண்டு கொண்டாடப்பட்டது. ஸோ நம்மளுடைய இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழித்து தான் நமக்கு வந்து குடியரசு தினம் வந்து ஃபர்ஸ்ட் குடியரசு தினம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் முன் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இந்திய அரசு சட்டம் 1935 பின்பற்றப்பட்டு வந்தது. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷோட இந்தியன் ரூல்ஸ் தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து, டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்வரைவு செய்யப்பட்டது. இதற்கென அவர் 2 ஆண்டுகள் மற்றும் 11 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். ஸோ இதுக்கு வந்து அவர் வந்து 2 இயர்ஸ் அண்ட் 11 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம் இந்த ரூல்ஸ் எல்லாம் அவர் எழுதுறதுக்காக. ஸோ உங்கள் யாருக்காவது அம்பேத்கரோட ஃபுல் நேம் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து, பாரத ரத்னா, பத்மபூஷன் மற்றும் கீத் சக்ரா போன்ற தேசிய விருதுகள் அன்று தான் வழங்கப்பட்டது. ரிபப்ளிக் டே பற்றினா 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் டே ஃபார் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இந்த நாளில் தான் வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை நிறுவினாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவப்பட்ட ஒரு நாள். இதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு என்னாகும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், தாறுமாறாக வண்டிகள் போகும், ரொம்ப டேஞ்சர் அப்படி தானே. இப்போ நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம சேஃபாக போகலாம். அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனும் அதில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட பொறுப்பு தான். பைபிளில் உபாகமம் 8:10 ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அதாவது நம்ம தேவன் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் சொல்கிறதுனா வந்து நன்றி சொல்கிறது. எஸ்பெஷலி ஐம் தேங்கிங் காட் ஃபார் கிவிங் டாக்டர் அம்பேத்கர். நம்முடைய தேசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே செழிப்பு மிக்க ஒரு நாடு. நம்முடைய தேசங்களில் எந்த ஒரு குறைவுமே இல்லாத ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதாவது எல்லா வளங்களுமே இருக்குது, மினரல் சோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஆனால் அத்தகைய தேசத்தில் பார்த்திங்கன்னா பாவர்ட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய ஏழைகள் இப்போ கூட பார்க்க முடியும், நிறைய தெருவில் நிறைய குழந்தைங்களை பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ எவ்வளோ செழிப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு பாவர்ட்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன், அஸ் அ இந்தியன் வி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜனங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் தேசத்துக்காக உங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.